அவருடைய அந்த ஒரு கருத்து என்பது இன்றைக்கி பெரிய ஒரு கேலி கூத்தா இன்றைக்கி வந்து சமூக வலைதளங்கள்லேயும் அதே போல் வந்து இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவிலையும் அதே போல் டிவிலையும் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் தான் இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு ஜோக்கராக இன்றைக்கி சொல்லியிருக்கார் பிரதர். அவர் வந்து அதாவது எங்களுக்கு தான் தெரியும் அந்த நீட் ரகசியம், எங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நாங்கள் வந்தோன்னா முதல் கையெழுத்து நீட்டை ஒழிக்கிற கையெழுத்து, அந்த ரகசியம், அந்த ரகசியத்தை சொல்லி நீட்டை ஒழிக்க வேண்டியதானே. இப்போது மக்களை எதிர்பார்த்தாங்க, என்னப்பா ரகசியம், சிதம்பர ரகசியம் சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லுப்பானா. 22 மாதம் கழித்து அவர் ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன உண்மைனா, உரிமைகள் பாதிக்கும் போது நாங்கள் வந்து அதை தடுப்போம், அதான் ரகசியம். உரிமைகள் பாதிக்கும் போது நாங்கள் தடுப்போம். இந்த அல்வாலாம் வந்து எவ்வளோ கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டீங்க. அதாவது இவர் சொல்லுவார் பார், விவேக்கம் மயில்சாமியும் ஒரு படத்தில் விவேக் சொல்லுவார், ஏன்னா எல்லாம் சொன்ன நான் நம்பிட்டேன், ஆனால் திருப்பதியிலேருந்து ஜிலேபி கொண்டு வந்துன்னு சொன்னேன், அதுதான்டா என்னால் நம்ப முடியல. அந்த மாதிரி இது ஜிலேபி காலம், இது அல்வா காலம் இல்லை, இது வந்து ஜிலேபி காலம் இது இல்லை. அப்படி வந்து சரி, நான் கேட்குறேன், ஏமாத்தி சொல்றீங்க, சரி அப்படி என்ன உரிமையை நீங்க நிலைநாட்டினீங்க? நீங்க 17 வருஷம் நீங்க மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்க, 17 வருஷம் இருந்து அப்போ இந்திரா காந்தி அம்மையார் வந்து எமர்ஜென்சியில கல்வியை பொறுத்தவரை மாநில பட்டியல இருந்து அதை வந்து மத்திய பட்டியல் கொண்டு போறாங்க. கொண்டு போனோடனே அதன் பிறகு வந்து எவ்வளோ கவர்மெண்ட் வந்தது, குஜராத்ல கவர்மெண்ட் அங்கே வச்சிங்க, அதுக்கப்புறம் வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்ல அங்கே வச்சிங்க, அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்ல அங்கே வச்சிங்க. காங்கிரஸ் நீங்கள் சொன்னாதான் ஆட்சி நடக்கும், காங்கிரஸ் இப்போ நீங்கள் வாபஸ் வாங்கினா ஆட்சியை கவுந்துடும், அந்த நிலைமையிலாம் இருந்தீங்க. ஆனால் அப்படி இருந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டு பொதுப்பட்டியலில் மாறுச்சு இல்லையா, அதை மாறுனதை ஏன் மாநில பட்டியலில் கொண்டு வரல நீங்கள், ஏன் மாநில பட்டியலில் கொண்டு வரல? அப்படி உதயநிதி இதெல்லாம் தெரியாது, அவர் குழந்தை, அவர் அவர் கத்துக்குட்டி, அவர் அந்த விஷயமே தெரியாது, விஷயம் தெரியாமல் பேசிட்டு இருக்கா போல. இது இப்போ கேட்பார் அவரு, ஓ இப்படி நம்ம செய்ய தவறிட்டு மாட்டேன்னு. அந்த அளவுக்கு வந்து வஞ்சித்து ஒரு ஆட்சியில் இருந்து கொண்டு தங்களோட குடும்ப வளங்குழிக்கலாம் பல இலாக்காக்கள் பெறணுன்ற அந்த முனைப்பு தான் காட்டினீங்க ஒழிய, ஒரு பொதுப்பட்டியலுக்கு இந்திரா காந்தி அம்மா மாற்றினாங்க கல்வி பட்டியலேருந்து, அதை மீண்டும் வந்து நம்ம கல்வி பட்டியலில் 17 வருஷம் நீ மாற்றினீங்கன்னா அப்போது அந்த உரிமையை நிலநாட்டுறது உங்களை நம்பியிருப்பாங்க. முழுக்க முழுக்க ஏமாற்று பேர்வழி, மோசடி பேர்வழி, தமிழ்நாட்டு மக்களை வந்து நம்பிக்கை வந்து நம்பிக்கை துரோகம் செய்கின்ற ஒரு கட்சி அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு கல்லூரி வளாகத்தில் கட்டப்பட்டக்கூடிய அரங்கத்திற்கு அனிதா அரங்கம் நினைவு அரங்கம் பேர் வச்சிருக்காங்க. அதாவது 32 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. அதுதாங்க இப்போ நான் வந்து சொல்ல வந்தது என்னன்னா, அதுக்கு என்ன முகாந்திரம் எங்களுக்கு இருக்கு? நீங்க வந்து அனிதா அரங்கம் பேர் வைக்கிறீங்க, ஆனால் நீட்டை ஒழிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து கரெக்டு. ஆனால் நீட்டை ஒழிக்கலையே நீங்க, நீட்டை ஒழிக்காமல் நீங்கள் வந்து எப்படி அதுக்கு பேர் வைக்கிறது மட்டும் உங்களை வந்து புகழ்ந்துருவாங்களா? கண்டிப்பாக புகழ மாட்டாங்க. நீ எப்படி பேர் வச்சாலும் சரி, எல்லாம் நீங்கள் ரெட்டை வேடதாரி, என்ன சொல்ல பச்சுவந்தி, இதெல்லாம் கண்டிப்பாக தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு.